வந்து ஸ்வாகத் ஹோட்டலில் ரெண்டு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தார். அதை ஆஃபீஸாக உபயோகப்படுத்திட்டு இருந்தார். அப்போ அம்மா, நம்ம கட்சி ஆரம்பித்தா என்னெல்லாம் பண்ணணும் எழுதி வைங்கன்னு கேட்பார். நாங்கள் எழுதி கொடுப்போம், இந்தந்த இடத்துல இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவோம். சில ஸ்பீச்சஸ் கூட எழுதி கொடுங்கன்னு கேட்பார், எழுதி கொடுக்கறது உண்டு. சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்குவார். அவங்க அவர் ஜெயந்தி பி சிதம்பரம் மூப்பனார் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் கேட்பாங்க. கட்சி நல்லா கொண்டு வரணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், படித்து படித்து நாங்கள் சொன்னோம், சார் தனியாக நில்லுங்க, சார் சார் தனியாக நில்லுங்க. நமக்கு நிச்சயமாக அந்த நேரம் ராஜீவ்காந்தி இறந்த கட்டம் அது, நிச்சயமாக ஜெயிப்போம் சார், தனியாக நில்லுங்க சார்னு ஆயிரம் தரம் நாங்கள் சொன்னோம். அவர்கிட்ட நான் இன்சிஸ்ட் பண்ண சொன்னது ரெண்டே விஷயம், ஒன்று தனியாக நில்லுங்க சார், இன்னொன்று இந்த சிகரெட்டும் இந்த பானையும் நிறுத்திடுங்க சார், வேண்டாம் சார். அப்படி ஒரு செயின் ஸ்மோக்கர், அப்படி ஒரு பான் போட்டு வேண்டாம் சார், இது ரெண்டு தான் நான் அவர்கிட்ட நான் எப்பவுமே கேட்பேன். ஆனால் ரெண்டையுமே அவர் செய்யலை, தனியாகவும் நிற்கலை. அதே மாதிரி வந்து இந்த பான் கடைசி வரைக்கும் போடுறது நிறுத்தலை. அப்போ நான் சொன்னேன், இன்னொரு சினிமா பிரபலம், திரைத்துறை பிரபலம் கொடுத்தார் சார், எல்லோரும் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்கவே இல்லையோ சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, கொடுக்கல சார், அவரும் கொடுக்க வேண்டாமா, தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிற பணம் தானே, தமிழ் மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா கொடுக்கணும். அப்புறம் மறுநாள் வந்து, அம்மா 2,00,000 கொடுத்தாரும்மா. 2,50,000 கொடுத்தா நிறைய பணம் சார், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக சொன்னோம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இயல்பாக பேசுவோம், கிண்டல் அடிப்போம், எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசுவார். அவர்கிட்ட வந்து ஒரு எங்கள் அப்பானா கூட நான் பயந்துக்கிட்டு தான் பேசுவேன், சில பேர்கிட்ட தான் அந்த பயம் எனக்கு வரும். எங்கள் அப்பா கிட்டே அந்த பயம் இருந்தது, இப்போ நான் கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லை. சந்தோஷமாக நல்லபடியாக நம்முடைய மிக நெருங்கிய நண்பரை போல், நம்மளுடைய மிக நெருங்கின உறவினர் போல், நமக்கு மேலே இருக்க ஒரு அண்ணன் மாதிரி, நான் அண்ணன்னா கூட கொஞ்சம் பயம் இருக்கும், தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பேசக்கூடிய வெரி ஜோவியல் மேன், அந்த மாதிரி நல்ல ரீடர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது, கலைஞர் எந்த அளவுக்கு புத்தகங்கள் படிப்பாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இவர் படிப்பார். கலைஞர் ஆங்கில புத்தகங்கள் படிப்பாரான்னு தெரில எனக்கு, இவர் ஆங்கில புத்தகம் நிறைய படிப்பார். வேர்ல்டு லிட்ரேச்சர் பற்றி இவர்கிட்ட பேசலாம். அந்த மாதிரி சமீபத்தில் நம்மளுடைய முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் பதவிக்கு வந்தபோது என்னுடைய சக எழுத்தாளர் ஒருவர், பத்திரிகையாளர் ஒருவர், எனக்கு நெருங்கின நண்பரும் கூட சொன்னார், ஆமாம் இவர் வந்து என்ன தெரியும், எழுத தெரியுமா, ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாரா, என்ன இலக்கியம் தெரியுமா இவருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் இலக்கியம் எதுக்கு தெரியணும், அரசியல் நடத்துறதுக்கு இலக்கியம் தெரியணுமா, பெருந்தலைவர் என்ன படித்தாரு, அரசியல் நடத்தலையா, இவர் வந்து என்ன செஞ்சுருப்பாரா, எல்லாம் கிச்சன் கேபினட்னு. சி டோன்ட் எவர் யூஸ் சச் வேர்ட்ஸ், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத, நீ பாத்தியா கிச்சன் கேபினெட் அவர் நடத்த போகிறான்னு பார்த்தியா, முதல்ல அவர் இன்றைக்கி தான் ஸ்வேரிங், என்ன பண்ண போகிறான்னு கூட கூட தெரியாது, அதுக்கு முன்னால் ஏன் அவசரப்பட்டு யூ பாஸ் ஆன் தி ரிமார்க்ஸ், ஒய் டு யூ ஜட்ஜ் எ பர்சன் லைக் திஸ், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு இலக்கியம் தெரியாதுன்னு சொன்னார். நம்மளுடைய இப்போதைய முதல்வர் படிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு படிப்பாரா அப்படின்னு தெரியாது. அன்னை படிக்கக்கூடியவராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மூப்பனார் நிறைய படிப்பார், கலைஞர் நடிகர் நிறைய படிப்பார். ஜெயலலிதா படிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க, படிக்கிறத கூட நிறுத்திட்டாங்க, படிக்கிறதில்லை. இப்போதைய முதல்வர் வந்து அவர் மீது வைக்கப்பட்ட இருந்துக்கிட்டு படிக்கிறது இல்லைன்னு சொன்னதை வந்து எனக்கு தாங்கிக்கவே முடியல. ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் பண்ண தெரியணும், ஆட்சி நடத்த தெரியணும், நல்ல நேர்மையான திறமையான ஆட்சி கொடுக்கணும், அவ்வளோதானே தவிர, அவர் வந்து நிச்சயமாக இலக்கியவாதியாக இருக்கணும்ன்று, ஒரு இலக்கியவாதிகிட்ட போய் உன்கிட்டே எடுத்துக்கோ, நீ நல்ல ரைட்டர், நீ போய் வந்து நல்ல முதலமைச்சர் அனுப்பியா, உனக்கு தெரியுமா முடியுமா நான் கேட்டால் எப்படி இருக்கும் உனக்கு, அதே தான் இதுவும். அவர் இலக்கியவாதியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, மக்கள் அதை எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் இதான்னு சொன்னேன். அவர் வாய்மூடிக்கிட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் பேசலை. அதே மாதிரி இந்த முதல்வருடைய ஒவ்வொன்றையும் நான் முகநூலில் பாராட்டி கொண்டிருந்த போது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தன. நீ பிராமணச்சியா, நீ வைஷ்ணவச்சியா, உனக்கு வெக்கமா இல்லை, நீ இதெல்லாம் பண்ணுறியே அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் நான் ஒன்றுமே எழுதாமல் இருந்தேன், சைலண்ட் அப்சர்வராக மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து
ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே வந்து வாய் மூடிட்டு இருக்கக்கூடாதுன்னு திரும்ப ஐ ரீஎன்ட்ரி பண்ணி அதை வந்து நான் பாராட்ட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடனும் ஒவ்வொரு மிகப்பெரிய ஆளுமைகளுடனும் நினைத்தே பார்க்க முடியாத அளவில் என்னுடைய உறவும் என்னுடைய நட்பும் என்னுடைய தோழமையும் இருந்ததற்கு என்ன காரணம்னா எழுத்து ஒரு மிகப்பெரிய காரணம். ரெண்டாவது, என்கிட்ட இருந்த உண்மை, என்கிட்ட இருந்த அந்த நேர்மை, என்கிட்ட இருந்த அந்த மூஞ்சிக்கு நேர பேசுகிற தன்மை. இந்த யாருக்கும் மாறுபட்டு நான் சொன்னதே இல்லை. ஜெயலலிதாக்குண்டா எல்லாம் நடுங்குவாங்க, நான் நடுங்கினதில்லை. நீ பண்ணினது தப்பு, கல்யாணத்தையும் சொன்ன நீங்கள் அவரை இதுவும் சீமாக்காது தப்பு, நீங்கள் யாருக்கு பயந்துக்கிட்டு ஏன் இதை செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கேட்பேன், ஏன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறவங்களா தான் குழு கும்பிடு போடணும், எல்லாத்தையும் மறைச்சி பேசணும். என்ன ஜெயலலிதா கோகம் வீட்டு வாசலில் அவங்க செருப்படுத்து வச்ச ஆள்லாம் தெரியும். முன்னால் வந்து வீட்டு கேட்டுக்கிட்ட ஒரு தலைவர் நிற்கிறாரு, அப்படி மாவீரன்னு போற்றப்பட்ட ஒருவர் நின்றுட்டுருக்காரு. கையில் இதையோ வச்சுக்கிட்டு நான் காருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறேன், போயஸ் கார்டனுக்குள்ளே. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். காலத்தின் கோலம், காலத்தின் கட்டாயம் அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டேன். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த அரகன்ஸ் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் அத்தனை பார்த்தாலும் என்கிட்ட வந்து இப்படி பழகினாங்க. யார்கிட்ட எப்படி பழகினாலும் நான் வந்து ஒரு சின்ன பாமரேனிய நாய்க்குட்டி மாதிரி நான் எல்லாருக்கும் அத்தனை அன்பானுவேன். அந்த அன்பும் அந்த பிரியமும் அந்த பாசம் அந்த நேர்மை அந்த உண்மை, முகத்துக்கு நேராக பேசுகிற தன்மை, ஒருபோதும் அவர்களுடைய எந்த பர்சனல் விஷயங்களும் எந்த தகாத விஷயம் எத்தையுமே நான் வெளிக்கொண்டு வந்ததில்லை, நான் பறைசாற்றி கொண்டதில்லை, அவர்களோட புகைப்படம் கூட எடுத்து கொண்டதில்லை, இன்னாரை நான் அறிவேன் என்று விளம்பரப்படுத்தவில்லை, இவர்களால் எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று போய் நின்றதும் இல்லை, இனிமேல் நிற்கவும் மாட்டேன். எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்கணுமோ அது அந்த நான் கும்பிடுற அந்த பாபா எனக்கு நடத்தி கொடுப்பார். எனக்கு கண்டிப்பாக அவர் என்னை வழி நடத்துகிறாரு, என் கூட இருக்காரு, என்னை காப்பாற்றுறாரு. அன்றைக்கி யாரெல்லாம் மனித ரூபத்தில் காப்பாற்றினாங்களோ இன்றைக்கி அதே மனித ரூபத்தில் அவர் அனுப்பி காப்பாற்ற செய்வார். சமீபத்தில் கூட கொரோனா வந்து 15 நாள் படுத்திருந்தேன், மனித தெய்வங்கள் தான் எனக்கு உதவி பண்ணிச்சு. அத்தனை பேரும் தான் எனக்கு எங்கேயோ வந்து ஃபோன் போட்டு விசாரித்து, நம்ம அமைச்சர் ஏவா வேலு வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வந்தது, எனக்கு போர்வை கொடுத்தது கூட அவங்க தான். அந்த அளவுக்கு கேட்டாங்க, தினமும் கூப்பிட்டு பேசினாங்க. அந்த இப்போது சமீபத்தில் பாராட்டி எழுதின போது கூட கேட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க அதனால் இவங்க திரும்ப அந்த நன்றி கடன் சொன்னாங்க. நிச்சயமாக நன்றி கடன் தான், நன்றி கடன் இல்லாமல் இல்லை, நான் விசுவாசமானவள் தான், நன்றி கடன் கொண்டவள் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காக்காவோ சம்சாவோ ஜிஞ்சக்கோ ஜால்ராவோ கிடையாது, ஏன்னா எனக்கு எதுவும் தேவை கிடையாது. உண்மையாக உண்மையாக சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன், நல்லது செய்கிறாங்க, பாராட்டும், அவ்வளவுதான். ஜானகி அம்மா, இவளை பற்றி நினைக்கும்போது ஜானகி அம்மான்னு சொல்கிற போதே ஒரு தாய்மை பாசம் உள்ளே இறங்குது. மென்மையாக அது அவங்க அவங்கள அநேகமாக வந்து நிறைய பேர் வந்து அரசியல்வாதியாக பார்த்துருக்கவே முடியாது. எம்ஜிஆரோட இவ்வளவு பெரிய உயரத்துக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் அவங்க தான் இருந்தாங்க. நிறைய படங்கள் வந்து எம்ஜிஆருக்கு கிடைச்சதுக்கு வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு காரணம், அவங்களுடைய தனிப்பட்ட நட்பும் ஒரு காரணம். அடிக்கடி வந்து நான் ராமாவரத்துக்கு போனதுக்கு ஒரு காரணம் வந்து ஜானகி அம்மா. அவங்க மனசு சங்கடமாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது கூப்பிடுவாங்க, அவங்க சொந்த சோக கதையெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு அழுவாங்க. நிறைய நாள் அழுதுருக்காங்க. அம்மா, என் தலைக்கு நானே கொல்லி வச்சுக்கிட்டேம்மா, நானே கொல்லி வச்சுட்டேன், வேறு யாரும் வைக்கல, நானே தான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்போ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் ஒருவர் இதய வால்வு, இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு 2 வால்வும் நீக்கப்பட்டு வைத்து டாக்டர் செரியன் அவர்கள் தான் ஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்தில் இருந்தார். அப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, அவரது மறைவுக்கு பின்னால் இது. அப்போ டாக்டர் செரியன் சொன்னாராம்மா, வந்து இந்த மெடிசன்ஸ் உடனடியாக வரணும், இந்த மெடிசன்ஸ் வந்ததுன்னா ஒருவேளை இவரை காப்பாற்ற முடியும். சரி, எங்கேருந்து வரணும்னு கேட்டேன். இது வந்து இப்போ ஃபாரின்லேருந்து வந்து கொடுக்குற நிலைமையெல்லாம் இல்லை, இப்போ வந்து நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆருக்காக வர வச்ச மருந்து, இது வந்து
ராமாபுரத்தில் இருக்குது. ஜானகி அம்மா வந்து அப்போ முதல்வர். அவங்க கொடுத்தாங்கன்னா அவர் கொஞ்ச நாள் முதல்வராக இருந்தபோது அவங்க முதல்வர் அவங்க கொடுத்தாங்கன்னா இது நடக்கும். அவ்வளோதானே, ரொம்ப ஈஸி. ஜானகி அம்மா கொடுக்க முடியும்னா நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். நான் ஜானகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணபோது மத்தியானம் 2 மணி இருக்கும். அம்மா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நட்பான குடும்பம் குடும்பத்தலைவருக்கு இந்த மாதிரி உடம்பு இருக்குது, உடனடியாக அந்த மெடிசன்ஸ் வந்தால் சரியாக எங்கே இந்தம்மா வரவழைக்கணும்னு. அம்மா, வரவழைக்க வேணாம்மா, நம்மக்கிட்ட இருக்குது, தலைவருக்கு வரவழைச்ச மருந்தெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார் டாக்டர் செரியன். அது வந்தால் அவ்வளோதானேம்மா, உடனடியாக நான் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு வந்து சேரும், உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னாங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட், 3 மணிக்கெல்லாம் அத்தனை மருந்தும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மனசு உடனடியாக கொடுத்து அத்தனை மருந்து அங்கே ராமாபுரத்தில் எப்போவுமே ஒரு எந்த எல்லா முதல்வருக்கும் கூடவே ஒரு டாக்டர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹவுஸ் டாக்டர். அவர் உடனே பேர் சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் உடனே மொத்தத்தையும் பண்டில் பண்ணி கொடுத்துட்டாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்த உடனே கொடுத்து ஆனால் அவருக்கு அந்த மருந்துகள் செலுத்தப்பட்டன. ஆனாலும் வந்து அவர் உடனே அமெரிக்கா கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டம். சிங்கப்பூரில் இறக்கப்பட்டோம். நானும் கூட போயிருந்தேன். சிங்கப்பூரில் இறக்கப்பட்டு சிங்கப்பூர்லேயே அவர் தவறி போயிட்டார் அந்த மனிதர். ஆனால் அந்த அம்மா அந்த நேரத்துக்கு கொடுத்த மருந்து வந்து அவ்வளோ உதவி அந்த வரைக்கும் நீடிச்சுது. சிங்கப்பூர் போகிற வரைக்கும் அவரை காப்பாற்றுச்சு. அந்த உடனே தூக்கி கொடுக்கணும், 500,000 மதிப்புள்ள மருந்து அதை தூக்கி கொடுக்கணும்னு அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மா எப்படி வந்து அவர் கொடையாளரோ, எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து வள்ளலோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத வள்ளல் தான் ஜானகி அம்மாவும். அவங்கள வந்து என்னைக்கும் வந்து நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஜானகி அம்மா மட்டும் இல்லைங்க, அவருடைய மகன் வளர்ப்பு மகன் அப்பு. அப்பு பற்றி நான் இந்த இடத்துல ஏன் இந்த மருந்து எனக்கு கிடைச்சதுன்றது காரணம், என் மகன் எனக்கு பிறந்த எனக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் வந்து ரொம்ப நோய்வாப்பட்டிருந்தான். அப்போ அவனை பார்த்த டாக்டர் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த மருந்து வந்தால் உங்கள் பையனை சரி பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் இல்லை, வீட்டில் தான் இருந்தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ சிங்கப்பூர்லேருந்து உடனடியாக அந்த மருந்தை யார்கிட்ட வரவழைக்க முடியும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ டால்மியாஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவங்களுக்கு வரப்போகிறாங்க சாப்பாட்டுக்கு, கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உம்முடி பங்காரச்செட்டி கடைக்கு போயிருந்தேன். போகும்போது இப்படி பார்த்துட்டு சரி இது கொடுங்கன்னு சொல்லும்போது சுதாகர் தான் அந்த கடையினுடைய முதலாளி. அவர் கேட்டார், உம்முடி சுதாகர், ஏம்மா எப்பவும் கலகலன்னு பேசுவீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி என் ஒரே பையன் இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காலேருந்தோ லண்டன்லேருந்தோ இந்த மருந்து வந்தால் தான் வந்து அவனுக்கு உடம்பு குணமாகும், எனக்கு என்ன அவ்வளோதானே, என் பையன் வரான், இன்றைக்கி ராத்திரி கிளம்புறான், அமெரிக்காலேருந்து கிளம்புறான், சிங்கப்பூர் வழியாக தான் சிங்கப்பூரில் வாங்கிட்டு அமெரிக்காலேருந்து இந்த மருந்து வரவழைக்கிறது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இதுக்குன்னு சொல்லி மறுநாளைக்கு மறுநாள் அந்த பையன் வந்து இறங்கினோடனே எனக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு 15 பேர் குழந்தைகளுக்கு அந்த மருந்து உபயோகப்படும்படி வரவழைத்து கொடுத்தார். அன்னைக்கு என் குழந்தைக்கு யாரோ உதவி பண்ண போய் அதே அந்த யார் உதவி பண்ணாங்களோ அந்த அப்போ தான் இதை வரவழைச்சு கொடுத்தாரு சிங்கப்பூர்லேருந்து அந்த வரவழைச்சு கொடுத்தாரு. ஏன்னா அந்த சுதாகரோட பையன் வந்து அப்போவோட ஃப்ரெண்டு, சுதாகரோட பையன் வந்து கொண்டு வந்து அதை கொடுத்து அப்போ கிட்டே கொடுத்து அப்போ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தாரு அந்த மாதிரி. அதனால் இப்போ அந்த அப்போவோட அம்மா இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணுறதுன்றது வந்து அவங்க ரத்தத்துலேயும் அவங்க பண்பாட்டுலேயும் அவங்க பிறவியிலையுமே கலந்து போன ஒரு விஷயம். யார் ஒருத்தர் உதவி பண்ணுறாங்களோ அது அவங்க பிறவியில் வரணுங்க, அவங்க ரத்தத்தில் வரணும், அவங்க மனசில் அந்த நேரத்துக்கு பண்ணணுன்றதில் அது அங்கே இயல்பாக இருக்கும். உதவி செய்கிறது ஒரு இயல்பு, ஒரு மனித பண்பாடு, ஒரு மனித நேயம். அது மனுஷன் கூடவே பறக்க வேண்டிய ஒன்று, பிறந்திருக்கிற ஒன்று. அதை வந்து நம்ம எல்லோரும் செய்யணும். ஜானகி அம்மா செஞ்ச மாதிரி நம்ம எல்லோருக்கும் செய்யணும். நன்றி, வணக்கம்.